திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலாவிய இரண்டு சிறுத்தைகள் ஒரே நாளில் பிடிபட்டன. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாகவும் ஆடு நாய் உள்ளிட்டவற்றை அவை வேட்டையாடுவதாகவும் கிராம மக்கள் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று சிக்கியது. இருப்பினும் மேலும் ஏதேனும் சிறுத்தைகள் நடமாடலாம் என்ற சந்தேகத்தில் இருவேறு பகுதிகளில் வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர். அதில் அணவன் குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு சிறுத்தை ஒன்று சிக்கியது. மேலும் வேம்பையாபுரத்திலேயே இன்று அதிகாலை மற்றொரு சிறுத்தையும் கூண்டிற்குள் பிடிபட்டது. இதன் மூலம் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரே வாரத்திற்குள் 3 சிறுத்தைகள் பிடிபட்டுள்ளன. வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட சிறுத்தைகள் பாதுகாப்பாக அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. தொடர் மழையை அடுத்து திண்டுக்கல் காந்தி காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக காய்கறிகள் 10 டன்னுக்கு குறைவாக வருகின்றன. தொடர் முகூர்த்தங்கள் மற்றும் திருவிழாக்களால் காய்கறிகளின் தேவையும் அதிகரித்துள்ளது. சென்ற வாரம் வரை 50 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பீன்ஸ் 250 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கு விற்பனையான வெள்ளைப்பூண்டு 400 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கு விற்பனையான இஞ்சி 200 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இதேபோல் 10 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பீட்ரூட் 30 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ முள்ளங்கி 30 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இந்த மழை முடிஞ்சு அடுத்து இயற்கையா நார்மல் நேரம் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இன்னும் படிப்படியா ஸ்டெப் கூட்டிட்டு தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட்டிட்டு வருது, வல்லாரியும் கிலோ 5 ரூபா கூட்டிட்டு இருக்கு. அது டக்குன்னு ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதோட இறங்குறதுக்கு எந்த காய்கறியும் வாய்ப்பு இல்லை. இன்னும் தக்காளி பழைய நிலைமை தொடும். ஒரு 15-20 நாள்ல வந்து திருக்கால் கிலோ 100 ரூபாய்க்கு போற நிலைமைக்கு வந்தாலும் வரும். மழை நீடிச்சுன்னா கண்டிப்பா 100 ரூபாய்க்கு வந்துடும். மழை தொடர்ந்தால் காய்கறிகளின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ் பாபு சாசன் கர் சக்தா ஹே க்யா? அரே ஜோர் சே போலோ கர் சக்தா ஹே க்யா? ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆக்ரோஷமாக எழுப்பிய கேள்விதான் இது. ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசியவர் நவீன் பட்நாயக்கிற்கு வயதாகிவிட்டதால் அவரால் ஆட்சி செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியன் ஒடிசாவை ஆட்சி செய்வதாக விமர்சித்தார். நவீன் பாபு தமிழ் பாபுக்கு ஓடியா கே சன்மான் கா சவால் ஹே. ஏக் பார் ஏ பிஜேடி கி சர்க்கார் உகாட் கர் ஃபேங்க் தோ யஹா பர் இசி பூமி கா தர்த்தி புத்ர ஓடியா பாஷா போல்னே வாலா யுவா முக்கியமந்திரி தேனே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி. பூரி ஜெகநாதர் கோவில் கருவூல அறை சாவி தொலைந்தது குறித்து நவீன் பட்நாயக் வாய் திறக்காமல் வி கே பாண்டியன் பதிலளிப்பது ஏன் என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். கடவுள்தான் தம்மை பூமிக்கு அனுப்பி வைத்ததாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். News18 இந்தியா தொலைக்காட்சியின் நெறியாளர் ரூபிகாவுக்கு பிரதமர் மோடி சிறப்பு பேட்டியளித்தார். அதில் ஓய்வின்றி உழைப்பதற்கான காரணம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தாம் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை என்று கருதுவதாகவும் கடவுள்தான் தன்னை பூமிக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார். ஈஸ்வர் நே முஜ்ஸே குச் காம் லேனா ஹை இஸ்லிய முஜே விதா பி தி ஹை இஸ்லிய முஜே சாமர்த்ய பி தியா ஹை இஸ்லிய முஜே நேக் தில்லி பி தி ஹை. தாம் பெற்றிருக்கும் ஆற்றல் ஒரு சாதாரணமான மனிதரிடமிருந்து பெற்றிருக்க முடியாது என்றும் கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை தர முடியும் என்றும் மோடி பதிலளித்துள்ளார்.